வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே. டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய். இது இன்றைக்கி ரொம்ப காமனாகவே எல்லாத்துக்கும் இருக்குது. அதாவது உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் அப்படிங்கிற பழமொழி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய கைகளில் தான் நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்குது. இந்திய கலாச்சாரங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு முத்திரையை நம்ம யூஸ் பண்ணி பலவிதமான நோய்களை குணப்படுத்தியிருக்கிறாங்க. அது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் ஆகட்டும், அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும், ஹார்ட்டில் ஏதாவது இறுக்கமாக இருக்கிறதுக்கும் இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதிலிருந்து மிக விரைவில் நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இது என்ன முத்ரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோவில் சொல்லக்கூடிய அந்த முத்ராவை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம கையில் ஏன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பஞ்சபூத தன்மைகள் இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடலிலும் இருக்கிறது. இந்த பஞ்சபூதத்தின் தன்மைகள் ஒவ்வொரு விரலுக்கும் உள்ளது. ஸோ இந்த ஒவ்வொரு விரலுக்கு என்ன பஞ்சபூத தன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை விரல் நெருப்புத்தன்மையாக, ஆட்காட்டி விரல் காற்றுத்தன்மையாகவும், நடுவிரல் ஆகாயத்தன்மையாகவும், நம்மளுடைய மோதிர விரல் நிலத்தன்மையாகவும், இந்த சுண்டு விரல் நீர்த்தன்மையாகவும், இப்படி ஒவ்வொரு தன்மையும் இந்த விரல்கள் பெற்றிருக்கிறது. ஸோ இந்த விரல்களை நாம் ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைக்கும் பொழுது இந்த பஞ்சபூத சக்திகளை நம்மால் சமன் செய்து கொள்ள முடியும். ஸோ இந்த பஞ்சபூத சக்திகள் நமது உடலில் சமமாக இருந்தால் ஆரோக்கியம் எப்பொழுதும் உங்கள் கைகளில் இருக்கும். ஸோ இப்போ இது என்ன முத்ரைன்னு பார்க்கலாம். இந்த முத்ராவினுடைய பேர் எம் ஹரி முத்ரா. அதாவது இந்த மார்பக புற்றுநோய்களை குறைப்பதற்கான முத்ரா எம் ஹரி முத்ரா. இது எப்படி செய்கிறதுனா, எந்த முத்ரா செய்யும் பொழுது ஒரு தரையில் வயதானவர்கள் வேண்டுமானால் நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு விரிப்பில் உட்காந்துக்குங்க. காற்றோட்டம் உள்ள இடத்துல உட்காந்து செய்கிறது மிகவும் நன்று. ஒரு நல்ல உங்களுக்கு சுகமான ஒரு ஆசனம், அதாவது இது பத்மாசனமாக இருக்கலாம், சுகாசனமாக இருக்கலாம், வஜ்ராசனமாக இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு இந்த முத்திரையை நீங்கள் செய்யலாம். முக்கியமாக நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டியது உங்களுடைய முதுகெலும்பு மற்றும் உங்களுடைய கழுத்து தலை நேராக இருக்கணும். ஸோ எப்பொழுதும் ஒரு காலை மாலை நேரங்கள் ஒரு முத்திரையை செய்வதற்கு ஒரு உகந்த நேரமாகும். மற்றும் எம்டி ஸ்டமக், வெறும் வயிற்றில் முத்திரையை செய்வது ரொம்ப நன்மையை தரக்கூடியதாகும். ஸோ இந்த எம் ஹரி முத்ரா எப்படி செய்யணும்னா, இந்த ரெண்டு கைகளை இந்த மாதிரி மடக்கிக்கிங்க. இந்த ரெண்டு கைகளை ஒன்றா வைத்து இந்த மூன்று விரலை நல்லா மடக்கிக்கிங்க. கட்டை விரல் மற்றும் சுண்டு விரலை நேராக நீட்டி வைத்து கொள்ளுங்கள். ஸோ இது இரண்டையும் உங்களுடைய மார்புக்கு நேராக வைத்து இந்த இரண்டு கைகளையும் ஒன்றாக சேருங்கள். அதாவது உங்களுடைய கட்டை விரல் மற்றும் சுண்டு விரல் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து இந்த மாதிரி கைகளை வைத்து கொள்ளுங்கள். இதுதான் எம் ஹரி முத்ரா. ஸோ எந்த முத்திரையில் நீங்கள் உட்காரும் பொழுது உங்களுடைய கவனம் அந்த முத்திரையிலோ அல்லது இயல்பாக நடந்து கொண்டிருக்கும் அந்த சுவாசத்திலேயோ இருக்க வேண்டும். இயல்பாக நடக்கும் அந்த சுவாசத்தை கவனியுங்கள். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், breathe out, ஸோ இது யாரெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களும் இதை செய்யலாம். 7 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தாராளமாக இதை செய்யலாம். மாதவிடாய் காலங்களில் இந்த முத்திரையை செய்யாமல் தவிர்ப்பது நல்லதாகும். மற்றபடி எந்த வயதினரும் எல்லாருமே இந்த முத்திரையை செய்யலாம். எவ்வளோ நேரம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 15 மினிட்ஸ், அதே மாதிரி ஈவினிங் ஒரு 15 மினிட்ஸ், 2 நேரமும் செய்யலாம். அல்லது ஒரே நேரத்துலேயே நீங்கள் ஒரு ½ hour உங்களால் உட்கார முடிஞ்சுன்னா இந்த முத்திரையில் உட்கார்ந்து உங்களுடைய கவனத்தை உங்கள் மூச்சிலேயோ அல்லது அந்த முத்திரையிலேயோ உங்களுடைய கவனத்தை வைக்கலாம். ஸோ இந்த முத்திரை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே கூறிய அந்த மார்பக புற்றுநோய் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காகட்டும், மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்காகட்டும், அதாவது இந்த இதயத்தில் வந்து ரொம்ப கனமாக ஃபீல் பண்ணுறவங்க இருக்கட்டும், அல்லது சோர்வாக எப்பொழுதும் பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எப்பொழுதுமே வந்து சோர்வாக இருப்பாங்க. இந்த மாதிரி சோர்வுள்ள பெண்களும் வந்து அடிக்கடி இந்த முத்திரை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் வந்து உங்கள் கையில். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சேர்ந்த பலருக்கும் வந்து மிக அவசியமானது. அதனால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.